இன்று முதல் திராவிட முன்னேற்ற கழகத்தை சென்னையிலிருந்து அப்புறப்படுத்துவதற்காக பிரச்சாரமானது தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பிலே தொடங்க உள்ளது. கட்சிக்காரங்களை தாண்டி பொதுமக்கள்கிட்ட ஒரு மிகப்பெரிய வரவேற்பு எதிர்பார்ப்பு, நரேந்திர மோடியோட ரெப்ரசன்டேட்டிவாக ஒருத்தர் இருந்து மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும், ஒரு 30-40 ஆண்டுகளாக வறுமையில் இருப்பவர்கள் வறுமையிலே தான் இருந்து கொண்டு இருக்கிறார்கள், அவங்க வாழ்வாதாரம் மாறவே இல்லை. 40 வருஷத்துக்கு இப்போ எந்த குடிசை பகுதியில் இருந்தாங்களோ இன்றைக்கி அதே குடிசை பகுதியிலாம் இருக்காங்க. இந்த திராவிட மாடல் என்பது ஒரு மாயை, ஒரு பொய்த்தோற்றம், பொய்களை அள்ளி வீசி மக்களை ஏமாற்றி அப்பப்போ தேவைக்கேற்ப மட்டும் கொடுத்துட்டு வளர்ச்சி என்பதை மனதில் வைக்காமல் மக்களுக்கு கொண்டு சேர்க்காத தான் திராவிட மாடல். சில குடும்பங்கள் மட்டும் பெருச்சாளி மூல பெருசாகிட்டே போகிறாங்க, மற்றவங்களாம் ரொம்ப கஷ்டத்துலேயே இருக்காங்க. இதிலிருந்து மக்கள் மீள வேண்டும், இதற்கு வளர்ச்சி திட்டங்கள் தேவை, நரேந்திர மோடி தேவை என்பதை மக்கள் உணர்ந்து இந்த முறை தாமரைக்கு வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள். சார், முதலமைச்சர் பேசும்போது வந்து பாஜக வாக்களிப்பது வந்து பாவ செயல் அப்படின்னு, எதிர்கால தலைமுறைக்கு செய்யக்கூடிய துரோகம் அப்படிங்கிறாரு. பல தலைமுறைகளோட வாழ்க்கையை அழிச்சு இப்ப தமிழகத்துல வந்து போதை என்கின்ற ஒரு புது பழக்கத்தை எப்படி வந்து திரு மு க ஸ்டாலினோட தந்தையார் வந்து பூரண மது விளக்கை வந்து விலக்கி தமிழகத்துல வந்து சாராயத்தை கொண்டு வந்து மக்களை சீரழிச்சாரோ, அதே போல் இப்போது வந்து பார்த்திங்கன்னா கடந்த 2 ஆண்டுகளாக தமிழகத்தில் தமிழகம் வந்து இந்திய திருநாட்டோட போதை தலைநகரமாக மாறிக்கொண்டு வருகிறது. இதுக்கு வந்து கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணி பர்மிஷன் கொடுக்காவிட்டாலும் கூட இதை கட்டுப்படுத்தாமல் எங்கே பார்த்தாலும் இன்றைக்கி வந்து சப்ஸ்டன்ஸ் மெத் என்று சொல்லி அடுத்த தலைமுறை என்பது இல்லாமல் போகும் அளவுக்கு கொடூரமான நிலைமை தமிழகத்தில் இருந்து கொண்டு வருகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஓட்டு போட்ட பாவத்தை மக்கள் 2021 செஞ்சுட்டாங்க, 24 தவறை செய்ய மாட்டார்கள் என்ற உண்மையை மக்கள் வந்து அவருக்கு உணர வைப்பார்கள். இந்த தேர்தல் வந்து அதை அவருக்கு உணர்த்தி என்ன உண்மை என்பதை மு க ஸ்டாலின் அவர்களுக்கு புரிய வைக்கும். பாஜகவை மக்கள் பொருட்படுத்துவதில்லை. இன்றைக்கி வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வரைக்கும் நாங்களும் போட்டியில் இருக்கோம் என்பதை காமிச்சிக்கிறதுக்காக நிறைய ட்ரை பண்ணுறாங்க. எங்களுக்கும் இந்த எலெக்ஷனில் ஒரு ஸ்டேக் இருக்குது என்பதை சொல்வதற்காக பல முயற்சிகள் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். என்னென்னா இன்றைக்கி திமுக ஆகட்டும் அதிமுக ஆகட்டும் யாருக்கு ஓட்டு கேட்பாங்கன்னு தெரியல. பிரதமர்னு ஒருத்தர் தேவை, பிரதமர் வேட்பாளர் ஒருத்தர் தேவை. யாருக்காக ஓட்டு கேட்க போகிறீங்க? நீங்கள் யாரை முன்னிறுத்தி எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண போகிறீங்க? எதுமே இல்லாம இது என்ன தேர்தல் என்பது கூட தெரியுமா தெரியலையா என்று தெரியாத அளவுக்கு தேர்தலை சந்திக்கக்கூடிய கட்சிகளாக இந்த இரும்பு கட்சிகளும் இருந்து கொண்டு வருகின்றன. மக்கள் தெளிவாக யாரு பிரதமர் என்று பார்த்து ஓட்டு போட வேண்டும் என்ற நோக்கத்தில் இருக்காங்க. இன்று தெளிவாக இருக்கக்கூடிய ஒரே கூட்டணியின் பிரதம வேட்பாளர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான். ஆகவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளருக்கு நான் சொல்லிக் கொள்வது, நீங்க யாருக்கு போய் ஓட்டு கேட்க போறீங்கன்னு முதல்ல உங்க தலைவர்கிட்ட கேளுங்க, தலைமையில கேட்டு முடிவு பண்ணுங்க, அதுக்கப்புறம் எங்களை பத்தி பேசுங்க. அது வரைக்கும் இதை பத்தி பேசி எந்த பிரயோசனமும் கிடையாது. அது கொஞ்சம் முன்னாடி பிரிண்ட் பண்ணதுங்க, அதுக்கப்புறம் தான் அவர் வந்து ஃபைல் பண்ணாரு. மாத்திருக்கோம், மாத்தி போட்டு.